அதிமுக இரட்டை தலைமை குறித்து தேர்தல் அதிகாரி கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக இரட்டை தலைமை குறித்து தேர்தல் அதிகாரி கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என குறிப்பிட்டு ஓபிஎஸ் பழனிசாமிக்கு மாநில தேர்தல் அதிகாரி கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ரிமோட் வாக்குப்பதிவு எந்திரம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வருமாறு பன்னீர்செல்வம் பழனிசாமிக்கு சத்யபிரத சாஹூ அழைப்பு விடுத்திருக்கிறார். ஜனவரி 16 ரிமோட் வாக்குப்பதிவு எந்திரம் குறித்து அரசியல் கட்சிகளுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்படவிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கடிதத்தை ஓபிஎஸ் மற்றும் பழனிசாமிக்கு மாநில தேர்தல் அதிகாரி அனுப்பியிருக்கிறார். கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் பிரபாகர். பிரபாகர், முழுமையான விவரங்களில் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்திலிருந்து அதிமுகவிற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற அந்த பதவியின்படியே அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளிடம் கருத்து கேட்பு தொடர்பாக பல்வேறு கடிதங்களை ஒவ்வொரு கட்சியாக தேர்தல் ஆணையமும் சரி, மத்திய அந்த தேசிய தேர்தல் ஆணையமும் சரி, மாநில தேர்தல் அதிகாரியும் கடிதங்களை அனுப்பி வருகின்றார்கள். அதன்படி இன்றைய தினம் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் தமிழகத்தில் அதிமுக, திமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதன்படி அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற பதவியை குறிப்பிட்டு அவர்கள் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். ஏற்கனவே யார் தரப்பில் இந்த அதிமுக என்ற ஒரு பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வந்த நிலையில் சமீபத்தில் ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற பதவியை ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் தான் இன்றைய தினம் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என குறிப்பிட்டு கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய தினம் வரை, அதாவது டிசம்பர் 29 வரை இந்த பதவி என்பது டிசம்பர் 30 வரை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது அதிமுக தரப்பிலும் தொடர்ச்சியாக இது பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதனை தேர்தல் ஆணையம் அதனுடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிகளின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகளை தற்போது வரை இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன்படியே கடிதமும் அதிமுகவிற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.